அனைத்து அடிமைகளும் கவனமாக கேளுங்கள். இன்றைய தினம்தான் நம்முடைய மகாராஜா தனானந்தன் திப்பிலிவாணனை அழித்த தினமாகும். அதோடு சத்திரியர்களையும் யுத்த பூமியில் இருந்து அழைத்து வந்து இந்த ரகசிய இடத்தில் வைத்தார். ஆகையால் இந்த தினத்தை ஒரு பொன்னான நாளாக கொண்டாட வேண்டும். ஆகையால் இன்று உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மகாராஜா ஒரு விசேஷமான போஜனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்ணுங்கள். இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு கூற முடியுமா? மகாராஜா இவர்கள் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறாரா என்ன? நீ அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மௌனமாக இரு. உன் வேலையை மட்டும் செய்தால் போதும். சரி, அதனால் என்ன, பரவாயில்லை. நான் இவர்கள் குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கிறேன், சரியா? இன்றைய போஜனத்தை கடைசி போஜனம் என்று கூட சொல்லலாம் மகாமாத்திரே. ஏனென்றால் போஜனத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பயப்படாதீர்கள் மகாமாத்தியரே. விஷம் கலந்தது நீங்கள் சாப்பிடும் போஜனத்தில் அல்ல, அந்த எதிரிகள் சத்திரியர்களின் போஜனத்தில் தான் கலந்திருக்கிறேன். முக்தியை கேட்டார்கள் அல்லவா? இன்றைய போஜனத்தை சந்தோஷத்துடன் உண்டு அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் முக்தியை பெற்றுக் கொள்ளட்டும். உண்ணும் போது தொண்டையில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க தண்ணீரை குடியுங்கள். இந்தார்கள், தண்ணீர் குடியுங்கள். பருகுங்கள், பருகிக்கொண்டே இருங்கள். அவர்களுக்கு நீங்கள் விஷபோஜனத்தை அனுப்பியுள்ளீர்களா? ஆம், விஷம்தான். இந்த உலகத்திலேயே மிகவும் கடுமையான விஷம். அந்த கடுமையான விஷத்தில் சில சுட்டுகள் போதும், அது அந்த சத்திரியர்களின் உயிரை பறித்துவிட போதுமானது. என் சேனையின் உதவியை நாடக்கூடாது என்று என்னுடைய அருமை அடிமை இப்போது என்னிடம் கூறினான் அல்லவா? அவன் கூறுவது சரிதான் என்று அப்போதுதான் எனக்கு தோன்றியது. அதனால்தான் நான் எதுவும் பேசாமல் ரகசியமாக விஷத்தை போஜனத்தில் கலக்கிவிட்டேன். அனைவரும் ஒன்றாக இருந்து விட்டால் அது ஒரு அசம்பாவிதமாக அவர்களுக்கு தோன்றிவிடும் அல்லவா? அற்புதம். இன்னும் சில நொடிகள் மட்டும்தான், அதன் பிறகு அந்த சாணக்கியன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ஆசைகள் அனைத்தும் அழிந்து போய்விடும். அனைத்து சத்திரியர்களும் புழுவை போல் இறந்து போவார்கள்.